மௌன ராகம், மௌன ராகம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகா செம மாசா வந்து பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ருக்மணி மற்றும் வந்து நம்ம காதம்பரிக்கு வந்து செம மாசா ஒரு எச்சரிக்கை எல்லாம் கொடுத்தாங்க. இங்கே பாரு, நான் இப்போ நினைச்சா கூட நீ வெளியே இருக்க முடியாது, உள்ள ஜெயிலில் கழுதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செம கெத்தான ஒரு வார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து ராகவ், ராகவ் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம காதம்பரியை வந்து ஃபோன் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ராகவ் செத்துட்டானா உண்மை செத்துருன்னு நினைக்காத, இன்னும் சாகலை, எனக்கும் எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம காதம்பரிக்கு அனுப்பிச்சி விட்டு அவர் ஒரு பக்கம் மிரட்டல் கொடுத்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் சக்தி ஸ்கூலுக்கு போகிறது இதெல்லாம் பார்த்து பூரிச்சு போய் நம்ம மல்லிகா இருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் வந்து அப்படியே மேஜராக பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மல்லிகா வந்து இனி என்னால் பொறுமையாக எல்லா நேரமும் இருக்க முடியாது, நான் ரைஸான நீங்கெல்லாம் காலி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்ததான் ஹைலைட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்னைக்கான எபிசோடில் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தி வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிட்டு இதை மாதிரி ஆர்த்தி வந்து நான் அம்மா காட்டிட்டு வரேன்ட்டு அவங்க படியேறி வர்றாங்க. வர்றப்ப ருக்மணி வந்து இந்த கதவு வேற திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி வந்து கதவு கூட போராடிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் நம்ம சக்தி ஏறி வர்றப்ப டவால்னு ருக்மணி திரும்புவாங்க, தட்டி விட்டுரும், தட்டி விட்டு ஆ நெருப்பு நெருப்பு என்ன நெருப்பு வச்சு கொல்ல பார்க்குறான், என்ன நெருப்பு வச்சு கொல்ல பார்க்குறான் அப்படின்னு உடனே காதம்பரி வெளியேறும். அங்கே பார்க்கறது என்ன வந்து நெருப்பு வச்சு கொல்ல பார்க்குறேன், இல்லை சாரி நான் தெரியாமல் தான் இடிச்சிட்டேன், சாரி சாரி அப்படின்ட்டு சக்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒன்னெல்லாம் ரெண்டு போட்டால் தான் வரும், நீலாம் எல்லாத்தையும் வேணும்னே தாண்டி பண்ணுவா அப்படின்ட்டு கையை ஓங்குவாங்க. உடனே நிறுத்துங்க அப்படின்ட்டு ஒரு குரல் வரும், பார்த்தா அப்படி மல்லிகா அப்படி கோவத்தோடு அப்படி உள்ளே வருவாங்க. இப்போ எதுக்கு வந்து அவகிட்ட இது பண்ணுறீங்க அப்படின்னே சக்தி என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்னே, இந்த மாதிரி நான் ஆர்த்தி கட்டிட்டு உனக்கு காட்ட கூப்பிட்டு வந்தம்மா, அப்போ தெரியாமல் இவங்க மேலே இடிச்சிட்டேன் அப்படின்னே, தெரியாமல்ல அவெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுவா, இவ வந்ததுலேருந்தே எங்களுக்கு வந்து வீட்டில் நிம்மதியெல்லாம் போச்சு, எனக்கு ஸ்ருதிக்கு அப்புறம் வந்து காதம்பரிக்கு எல்லாத்துக்குமே, இவ வந்து எல்லாத்தையும் வேணும்னே தான் பண்ணிட்டு தெரியாமல் பண்ணு தெரியாமல் பண்ணேன்னு தான் சொல்லுவா இவளை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே ஃப்ராடு தான், நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு, எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டு கடைசி காது டாடியை வந்து நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்ட, அவங்க ஜெயிலுக்கு போயிட்டா இப்போ காதம்பரி தான் ஜெயிலுக்கு போகணும்னு நினச்ச, அதுக்கு பேலாக காது டாடி போன நீ எதிர்பார்க்கல இல்லை, எப்படி வச்சாரு தெரியுமா எங்கள் காது டாடி வந்து உங்களை காப்பு அப்படிங்கிற மாதிரி கெத்தாலாம் பேசுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சரி என்ன பேசுகிறது ஓகே சக்தியை பேசாதீங்க அப்படின்னு அப்படி தான் பேசுவேன் ரெண்டு வரையும் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ருக்மணி பேசினோடனே சக்தி நீ போ அப்படிம்பாங்க. அம்மா நீ போப்பா அப்படின்ட்டு சக்தியை அனுப்பிச்சி விட்டு அதுக்கடுத்து சொல்லுவாங்க, என்ன சொன்னீங்க, காதம்பரி வந்து இங்கே இருக்கிற பிடிக்கல அவங்க வெளியே போனால் தான் நான் வாழ முடியும் அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் இப்போ நினச்சிருந்தா கூட என்னால் செஞ்சுருக்க முடியும், ஏன் நான் இப்போ வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து கொலை பண்ணது வந்து காதம்பரி தான், பழியை வந்து அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஏன் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட நீ காதம்பரி தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதே மாதிரி கோர்ட்லே இதை மாதிரி வந்து காதம்பரியோட அப்பா வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்கிறப்ப இல்லை அவர் பொய் சொல்கிறாரு காதம்பரி தான் பண்ணாங்கன்னு நான் சொல்கிறக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், எல்லா நேரமும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. பயங்கர ஷாக்கிங் ஆயிடுவாங்க நம்ம காதம்பரியும் ருக்மணியும் அப்படியே வெள வளர்த்து போயிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வந்து ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க, ட்ரெஸ் பார்த்துட்டு பார்த்தியா இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரங்களாம் படிக்கிற ஸ்கூலு அப்படின்னே நல்லா இருக்கணும், நீ என் ஸ்கூலுக்கு வந்திருக்கலம்மா நீ அங்கே தானம்மா வேலை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் பற்றி எல்லாம் வந்து பேசுவாங்க. ஆனால் ரெண்டு பேரும் அடிக்கடி பார்த்துருக்கீங்க, அதாவது சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்தாலும் சந்திக்க முடியாமல் போயிருக்கு, இப்போ தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இவர் பழனி வந்து சொல்லுவார், இதுதான் விதிங்கிறது அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எப்படி போவானா சில நேரம் பெரியப்பா கொண்டு போவார், சில நேரம் வந்து அப்பா கூப்பிட்டு போவாங்க, அப்பா கூட போனால் நான் காரில் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கரெக்டாக கார்த்திக் வர்றாரு, என்ன சாப்பிட்டீங்களா லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா எல்லாம் ரெடியாக ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வந்து கூட்டிகிட்டு அவர் ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. இதை பார்த்து அப்படியே மகிழ்ச்சியோட ஒரு பக்கம் மல்லிகாவும் இன்னொரு பக்கம் சுர்ணாவும் வந்து இருக்காங்க, ரெண்டையும் பார்த்து அப்படியே பூரிக்கிறாரு பழனி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காதம்பரியும் நம்ம ருக்மணியும் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க, என்ன பேச்சு பேசுகிறா பார்த்தியா, நாங்கள் அப்பா டேடி வந்து இதை மாதிரி பண்ணதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா இவன் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கா, இவளை நம்ப முடியாது இவள் விச பாம்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ருக்மணி சொல்லிட்டு இருப்பாங்க. காதம்பரியும் வந்து இதை மாதிரி டேடி வந்து அவர் ஒத்துக்கிட்டு உள்ளே போனோடனே எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சி நானும் நினச்சேன் மம்மி ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஃபோன் வரும்.
ஃபோன் வரப்போ கட் பண்ணுவாங்க, ஏன் கட் பண்ணுறாங்கன்னு அன்னோன் நம்பர் அப்படின்னா திரும்ப வரும், திரும்ப தானே என்ன யாருன்னு எடுத்து பேசு அப்படிங்கிறப்ப எடுத்து ஹலோ அப்படின்னே, என்ன மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, யார் நீங்கள் பேசுகிற அப்படின்னே, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். இந்த மாதிரி ராகவோட ஃப்ரெண்டு, ராகவன் நீங்கள் கொலை பண்ணால் எல்லா உண்மையும் வந்து புதஞ்சு பேரும் நினச்சிங்களா, இல்லை இன்னும் புதையலை, உங்கள் வாட்ஸ்அப்பை கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பை வந்து டப்புன்னு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விடுவார். ஃபோனை கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பார்த்தோன்னே டிஎன்ஏ ரிப்போர்ட்டு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆனோடனே என்ன என்னாச்சு கதை என்னாச்சு கதை அப்படின்னோடனே, ராகவோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு பார்த்தா இப்போ ராகவோட ஃப்ரெண்டு வந்து மிரட்டுறான், எதை வச்சு ராகவன் மிரட்டினானோ அதே வச்சு மிரட்டுறான், எந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அந்த ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிச்சான் நான் பார்த்துட்டேன். அதில் என்ன பேர் இருந்துச்சு என்ன பேர் இருந்துச்சு, ராகவோட பேர் இருந்துச்சா, ராகவே ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு அவன் ராகவே ஃப்ராடு அவன் ஃப்ரெண்டு ஃப்ராடாக தான் இருப்பான் அப்படி இப்படிங்கிறப்ப காதம்பரி வந்து ஷாக்கிங்காக இருப்பாங்க. அப்படியே அவ்வளோதான், திரும்ப டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சு நமக்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, தொடர்ந்து பிரச்சனை பிரச்சனையாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிக்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கான எபிசோடு வந்து பார்க்குறப்ப ஒரு பக்கம் வந்து மல்லிகா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போல்டாக காதம்பரியை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் எல்லா நேரமும் பேசாமல் இருக்க மாட்டேன், பேசினேன்னா நீ உள்ள பேர் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் ராகவோட ஃப்ரெண்ட் அதே டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சு இங்கே மிரட்ட ஆரம்பிக்கிறாரு நம்ம இவங்களை யார காதம்பரியை. ஸோ அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இவர் என்ன டிமாண்ட் பண்ண போகிறார், பணமா இல்லை என்ன அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஆனால் இது திரும்ப அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்லேருந்து அடுத்து கதை தொடர்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம், நன்றி.